அட்லீ நெல்சன் மற்றும் லோகேஷ் மூவருடன் விஜய் சந்திப்பு மாசான அப்டேட். விஜய்க்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. தளபதி அப்படின்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படும் விஜய் தற்பொழுது நெல்சன் இயக்கத்தில் பீஸ்ட் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாக இருக்கு. அதை தொடர்ந்து வம்சி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு விஜய். இயக்குநர்கள் அட்லீ, லோகேஷ் கனகராஜ் மற்றும் நெல்சன் மூவரும் இணைந்து இருக்கும் புதிய புகைப்படம் தற்பொழுது வெளியாகியிருக்கு. இந்த புகைப்படத்தை நடிகர் விஜய் தான் கிளிக் செய்தார் என்ற அட்டகாச அறிவிப்போட சேர்த்து இதை ஷேர் செஞ்சிருக்காங்க இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். விஜயை வைத்து தெரி, மெர்சல் மற்றும் பிகில் அப்படின்னு மூன்று ஹிட் படங்களை கொடுத்த இயக்குனர் அட்லீ தற்பொழுது பாலிவுட்ல ஷாருக்கான வைத்து லயன் எனும் தலைப்புல புதிய படம் ஒன்றை இயக்கி வருவதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து மும்பையில முகாமிட்டு வந்த இயக்குனர் அட்லீ தற்பொழுது சென்னை திரும்பியிருக்காரு. டாக்டர் படத்தின் மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து தளபதி விஜயை வைத்து இயக்குனர் நெல்சன் இயக்கி வரும் பீஸ்ட் படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில இருக்கு. இந்த நிலையில பீஸ்ட் பட இயக்குனர் நெல்சன், இயக்குனர் அட்லீ மற்றும் மாஸ்டர் பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மூவரும் ஒரே இடத்துல சந்தித்திருக்காங்க. வாட்டர் லைஃப் எனும் வாசகம் அடங்கிய இடத்துக்கு அருகே இந்த மூவரும் செல்ஃபி எடுப்பது போல இருக்கும் புகைப்படத்தை தற்பொழுது மாஸ்டர் பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தனது ட்விட்டர் பக்கத்துல ஷேர் செஞ்சிருக்காரு. மேலும் ரசிகர்கள் அனைவரும் பொறாமை படக்கூடிய விஷயம் ஒன்றையும் அவர் அறிவித்திருப்பது ரசிகர்களை ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த புகைப்படத்தை எடுத்தது வேறு யாரும் இல்லைங்க, தளபதி விஜய் தான் அப்படின்னு பிக்சர் கார்டர்சி ஆக்டர் விஜய் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் போட்ட கேப்ஷனை பார்த்து தளபதி ரசிகர்கள் உற்சாகம் அடைந்திருக்காங்க. விரைவில் விஜயின் செல்ஃபி புகைப்படம் அல்லது இவர்கள் விஜயை கிளிக் செய்த புகைப்படம் வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் கோரிக்கைகளை வச்சுட்டு வராங்க. தளபதி 67 படத்தை லோகேஷ் தான் இயக்க இருக்காரு அப்படின்னு ஏற்கனவே செய்திகள் வெளியாகி வந்தது. இதை தொடர்ந்து அட்லீ தளபதி 68 படத்தை இயக்க இருக்கிறாராம். இதனால தளபதி ரசிகர்களுக்கு செம கொண்டாட்டம் தான். நெல்சனின் பீஸ்ட் படத்தை பார்க்க மிகுந்த ஆவலா இருந்துட்டு வராங்க ரசிகர்கள். தளபதி விஜயின் பீஸ்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள புத்தாண்டுல இருந்து ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு வராங்க. இந்த நிலையில வரும் காதலர் தினத்துல பீஸ்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் மற்றும் தளபதி 66 படத்தின் பட பூஜை நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தளபதி 66 படத்தின் படப்பிடிப்பு அடுத்த மாசம் துவங்க இருக்கு. மேலும் இந்த படத்துக்காக சற்று வித்தியாசமான கெட்டப்பிற்கு மாறி இருக்காராம் விஜய். அதனால வெளியில அதிகம் வராம இந்த கெட்டப்ப பாதுகாத்து வராராம். எனவே விஜய்க்கு எப்பவும் ஒரு பழக்கம் இருக்கான். ரசிகர்களோ திரைப்பிரபலங்களோ தன்னிடம் வந்து போட்டோ எடுக்க கேட்டா மறுக்க மாட்டாராம் விஜய். அவர்களிடம் மறுக்காம போட்டோ எடுத்துக் கொள்வாராம். ஆனா அப்பொழுது ஏதாவது படப்பிடிப்புல இருந்தா அந்த கெட்டப் வெளியில தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்பொழுது போட்டோ எடுத்துக் கொள்ளுங்க, ஆனா உடனே சோசியல் மீடியாவில் பதிவிடாதீங்க, ஏனென்றா படத்தின் கெட்டப் வெளியில தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாராம்.